சம்பருத்திபத்தையே ஜெகதோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ போன கிளாஸ்ல எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் பாதபாவித்த பரிகா சிலா நிஷ்பிஷ்ட முத்கரகா அதிசஸ்திர நகநியாசகா சைல ருக்ன மதங்கஜக ரணஹா பிரவிரதே அதோடு முடிச்சோம் எப்படி வந்து அந்த குரங்குகள் கிட்ட ஆயுதங்கள்னு கிடையாது ஆனா ராட்சசால் கிட்ட பலவிதமான ஆயுதங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த குரங்குகள் வந்து எப்படி வந்து கையில கிடக்கிற மரங்களையும் பாற கற்களையும் அப்புறம் அவ கையில இருக்கிற நகங்களையும் ஆயுதமா யூஸ் பண்ணிட்டு அந்த ராவணனுடைய சேனைய வந்து எப்படி அட்டாக் பண்ணா அப்படிங்கறதோட போன போன அஹ் ஸ்லோகம் முடிச்சார் அடுத்து அடுத்தது என்ன அப்படின்னா அத ராம சிர சேத தர்ஷன உத்பிராந்த சேதனாம் சீதாம் மாயா இதி ஷம்சந்தி த்ரிஜட்டா சமஜீவயது அதாவது ராவணன் என்ன பண்றான் என்னத்த சொன்னா சீதையினுடைய புத்தி மாறும்னு ஆஞ்சநேயர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டார் நான் வந்து இப்பயே உன்னை கூட்டின்னு போறேன் அப்படின்னார் இல்ல இல்ல ராமர் வந்து என்னை மீளட்டும் மீ மீண்டு எடுத்துன்னு போட்டோம்னு சொல்றான் ராமாயணத்துல அந்த கதையெல்லாம் இங்க இல்லை பட் வந்து சீதை வந்து என்ன சொன்னா சீதையினுடைய மனசு வந்து மாறும் அப்படின்னா ராமரனுடைய சேஞ்ச் இன் சீதாஸ் மைண்ட் அப்படின்னு யோசிச்சுக்கிறான் ராவணன் என்ன பண்றான் மாயா ரூபமாக ராமரனுடைய சிரத்துக்கு வந்து சேதம்னா வெட்டுற வெட்டு வெட்டுப்படுறது அத பார்த்த அதாவது ராமருடைய தலைய வெட்டி அந்த தலைய கொண்டு போய் சீத கிட்ட காமிக்கிறான் அந்த தலைங்கிறது என்ன என்ன அப்படின்னா மாயாவா மாயா ரூபமாக ராவணனால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு தலை ராவண ராமருடைய நிஜம் தலை இல்ல சோ அந்த மாதிரி ராமர் தலையை பார்த்த உடனே ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டார் இனிமே நான் வந்து என்னை யார் பாத்துப்பா அப்படிங்கிற ஒரு தசை வந்து சீதையோட மனசு மாறி ராவணன் தான் இனிமே ராவணன் கிட்டே இருந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வராதோ அப்படின்னு கல்பிச்சுண்டு ராவணன் ராம சிரச்சேத தர்சன உத்பிராந்த சேத்தனா ராமரனுடைய தலை வெட்டப்பட்டதை பார்த்து உத்பிராந்தம் அப்படின்னா அப்படியே ஒரு பிராந்தி மாதிரி என்ன சொல்றது ஒரு கலக்கம் ஒரு அஹ் என்ன சொல்றது பிராந்தத்துக்கு என்ன ஒரு மயக்கம் மாதிரி ஐயோ ஒரு ஆ ஆயிடுதா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சேத்த மனசோடு இருக்கின்ற அந்த சீதையை அவ கூட யார் இருக்கா அந்த திரிஜட்டாங்கிறவோ இருக்கா அந்த திரிஜட்டா என்ன பண்றா அப்படின்னா மாயா இதி இது வந்து சீதைய அதை நம்பாத மாயா இதி ஷம்சந்தி திரிஜடா இவளுக்கு வந்து ஒரு கான்பிடென்ஸ் கொடுக்கறா சம்சந்தி அப்படிங்கிறது சம்சதி அத உங்களுக்கு வந்து பிரைஸுங்கிற அர்த்தத்துல வரும் புகழ் புகழ் பண்றது புகழ் ஆஹ் புகழறதுங்கிற அர்த்தத்துல வரும் இந்த இடத்துல சம்சந்திங்கிறது சத்ருல போட்டு புருவானாங்கிற அர்த்தம் சொல்லுகின்ற அந்த திரிஜட்டா திருச்சடான சீதையை சமஜீவயது திருப்பியும் அவளுக்கு வந்து சமஜீவையது அப்படின்னா அவளுக்கு வந்து பிராப்த அகோ அக்கறோது அவளுக்கு திருப்பியும் வந்து அந்த கான்சியஸ்னஸ் கொடுத்தா இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் இங்க வந்து அத பதச்சேதம் பார்த்தேன்னா ராம ஒரு சப்தம் சிரக சேத தர்ஷன உத்ராந்த சேதனாம் சீதைக்கு அப்ஜெக்டிவா போகுது சீதாம் சீதையை மாயா இ மாயேத்தின்னு இருக்கு சம்சந்தி திரிஜட்டா சமஜீவயத் அன்வயம் பார்த்தேன்னா அத திரிஜடா ராமசிரச்சேதன தர்ஷன உத்ராந்த சேதனாம் சீதாம் மாயா இம்சந்தி த்ரிஜட்டா சமஜீவயத் சரியா திரிஜட்டா கூட்டம் நடந்த அந்த டைம்ல அதுக்கப்புறம் வானவன் ஓ திரிஜட்டா முன்னாடி போட்டேனா சாரி திரிஜட்டா ஆஹ் ராமசிர சேதன தர்சன உத்ராந்த சேதனாம் சீதாம் ராமர்னுடைய சிரம் ராமசிரம் அந்த சிரஸ்னுடைய சேதம் வெற்றது அந்த சேதத்தினா சேதத்தினுடைய தர்ஷனம் அந்த தர்ஷனத்தினால் உத்பிராந்தமான சேதஸோட இருக்கின்ற சீதா தாம் சீதாம் மாயா ஈதி சம்சந்தி அந்த சீத்தையை பார்த்து அந்த சீதாம் சமஜீவயத்து அந்த சீத்தையை வந்து திருப்பியும் வந்து பிராப்தசம்யாம் அக்கருவது அவளுக்கு திருப்பியும் அந்த கான்சியஸ்னஸ வரும்படி செய்தால் அந்த திரிஜட்டா சரியா நிச்சல இருக்கு உங்களுக்கு சோ அந்த சீத்தையை திரட்டா சீதாம் சமஜீவயது அந்த திரிஜட்டையானவள் சீத்தையை திருப்பியும் அஹ் பிராப்த சஞ்யாம் அகரோது எப்படிப்பட்ட சீத்தையை அவளுக்கு என்ன அப்செக்டிவ் அப்படின்னா ராமரனுடைய சிரசுக்கு வந்து சேதம் ஆயிடுத்து சேதமான சிரசோட அந்த ராமரனுடைய சேதமான சிரசோட அத தர்ஷன அத பார்த்ததுனால உத்ராந்த சேத்தனாம் கலக்கமுட்ட கலக்கமோட இருக்கின்ற மனதோடு கூடிய சீதையை மாயா இத்தி சம்சந்தி த்ரிஜா திரிஜட்டா சமுஜி வயது இது மாயதா அப்படின்னு அவளை வந்து அவகிட்ட சொல்லிண்டு அந்த திரிஜட்டையானவள் இவளை வந்து திருப்பியும் வந்து புராட் ஹர் பேக் டு கான்சியஸ்னஸ் புரியறதா அவங்களுக்கு சரியா இருக்கா எஸ் வந்து இங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அத உங்களுக்கு வந்து அவ்வயம் திரிஜட்டாங்கிறது ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ராம சேத தர்ஷன உத்ராந்த சேத்தனாம் சீதாம் சோ இது ரெண்டுமே வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் இந்த சேத்தனாம்ங்கிறது சீதாமுக்கு அப்செக்டிவா போறது மாயாங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இதி என்று அவ்வியம் ஷம்சந்தி அப்படிங்கிறது சம்சுங்கிறது தாத்து சத்ரு பிரத்யத்துல இருக்கு இட் குவாலிஃபைஸ் திரிஜட்டா திரிஜடா சம்சந்தி சமஜீவயத்து அப்படிங்கிறது சம்மு பிளஸ் ஜீவுங்கிறது தாத்து உங்களை வந்து அஜீவத்து அப்படின்னா லங்கு அஜீவயத்து அப்படிங்கிறது லங்கு பரஸ்மைபதி ஜீவ் தாத்து நிச்சில இருக்கு சரியா அண்ட் இங்க வந்து ராம சேத தர்ஷன உத்ராந்த சேதனாம் சீதாம்னு அட்ஜெக்டிவ் போறது ராமர் ராமஸ்வரகா அப்படின்னு சொல்லும் பொழுது ராமரனுடைய தலை ராமர் தலை சோ ராமசிய சிரஹா ராமசிரஹா அந்த மருனுடைய தலையினுடைய வெட்டுதல் சோ ராமசிய சிரஹாங்கிறது உங்களுக்கு வந்து நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால நீங்க சிரசியான்னு சொல்ல முடியாது சட்டி சிரஹ சிரசி சிராம்சி சிரசகான்னு சட்டி அதுக்கு சோ ராமசிய சிரஹா ராம சிரஹா ராம சிரஸ் சிரசகா சேதனம் ராம ஆஹ் சேதகா ராமர்னுடைய தலையினுடைய வெட்டுதல் அப்புறம் அந்த தலையினுடைய வெட்டுதலினுடைய பார் பார்ப்புத ஆஹ் பார்க்கறது சோ ராம சிர்சேதன சேதசிய தர்ஷனம் ராம சேத தர்ஷனம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உத் பிராந்த சேதனம் உத்ராந்தம் சேதனம் எஸ்யாஹாசா அப்படின்னு சீத்தை போகுது சோ உத்பிராந்தம் சேதனா எஸ்யாஹாஸ் சேதனம் சா உத்பிராந்த சேதனா இங்க ராம சிர்சேத தர்ஷனேன ராமரனுடைய தலையினுடைய வெட்டுதலனுடைய பார்ப்பதினால் பிரமமா பிரமைக்கு உட்பட்ட மனதோடு இருக்கின்ற சீதையை

ஓகேவா சரி இதுக்கு பேசவ் எப்படி சொல்லுவேன் கருமணி பிரயோகம் அக்கிலா மேடம் சொல்லுங்க த்ரிஜடா சீதா சமஜீவயத் த்ரிஜடையா சீதா உம்

மாயா இது ஏஷா ராட்சச மாயா இது ஆஹ் மாயா என்று இது ஏஷா ஏஷா இது ராட்சச மாயா இது ராட்சசர்களினுடைய மாயா என்று ஒரே ஒரு நிமிஷம் அகிலா மேடம் நீங்க சொல்லாதீங்க ஏஷா எதுக்கு போறது அசிகலா மேடம் உஷா மேடம் யாரு வேணா சொல்லுங்க மாயா மாயாக்கு போறது எக்ஸாக்ட்லி ஏஷாங்கிறது ஸ்ரீலங்கன் ஏஷகா பாட்டஹா ஏஷகா கடஹா அப்படின்னு சொல்லும்பொழுது ஏஷகா புல்லிங்கமா இருக்கும்போதுதான் நீங்க கடஹாவை வந்து கடகாங்கிற ஒரு புல்லிங்கத்தை டிஃபைன் பண்ணணும் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா புல்லிங்கம் தானே போடணும் சோ ஏஷா மாயா அப்படின்னு சொல்லும்பொழுது இது ராட்சசர்களினுடைய மாயா ஆஹ் ஷம்சந்தி அப்படிங்கறது சொல்லிக்கொண்டு புருவானாங்கிறது புரு தாத்து சானச்சில இருக்கு சரியா சொல்லி கொண்டு இருக்கின்ற ஆஹ் த்ரிஜா திராணவள் ஆஹ் சமஜீவயத்து பிராப்த சஞ்ஞாம் அகரோத் பிராப்த சம்யா சம்யானா பல அர்த்தங்கள் இருக்கு சம்யானா சிம்பல்னு ஒரு அர்த்தம் இருக்கு சம்யானா கான்ஷியஸ்னஸ்னு ஒன்னு இருக்கு பிராப்த சம்யாம்னா அடையப்பட்ட அந்த கான்சியஸ்னஸோட இருக்கின்ற ஆனாள் சா சீதா அகரோ சீதையை அவள் அகரோத் பிராப்த சம்யாம் அகரோத் சா திரிஜட் சா திரிஜட்டா அகரோத் சரியா இருக்கா அப்புறம் அடுத்து ராவணா வித்யுஜிஹ்வாக்கியம் மாயா ராமசிய சின்னம் சீதாம் பிராந்த சித்தாம் அகரோத் வித்யுத் வித்யுத் ஒருத்தனுடைய பேரு ஆக்கியம்னா பெயர் உள்ளன்னு அர்த்தம் சரியா ராட்சசம் ஆக்கியா ஆக்கிய ஆக்கியம் மூணு இருக்கு சரியா வித்யுத் ஜிஹ் வாக்கியம்ங்கிறது இங்க ராட்சசம் போறது அதனால ஆக்கியம்ங்கிறது திவித்தியா விபக்தி புல்லிங்கம் ஏகவச்சனம் சோ ராவண வித்யுத் ஜிஹ்வாக்கியம் ராட்சசம் வித்யுத் ஜிஹ்வான்னு பெயருள்ள அந்த இராட்சசனை பிரயுஜிய உபயோகம் செய்து மாயா நிர்மிதம் மாயையினால் சிருஷ்டி செய்யப்பட்ட உண்டாக்கப்பட்ட ராமசிய சின்னம் சிறக ராமர்னுடைய வெட்டப்பட்ட தலையை சரியா சோ வந்து இந்த மாயா நிர்மிதம்ங்கிறது எதுக்கு அப்செக்டிவா போறது மாயையால் நிர்மாணம் ராமருடைய சின்னம் வெட்டப்பட்ட சிறகா தலையை பிரதர்ஷிய காண்பித்து விட்டு பிரதர்ஷியங்கிறது என்ன உஷா மேடம் லப் அது ஆ धातु திருஷ்ய தாத்து லப்ஷா சீதையை பிராந்த்சித்தம் அக்கோத்து பிராந்தமடைந்த மனதோடு இருப்பவளாக செய்தான் ராவணக அகரோத் அதான் மெயின் சென்டென்ஸ் ராவணஹா சீதாம் அகரோத்து சீதாம் எப்படி அகரோத்து பிராந்த சித்தாம் அகரோத்து பிராந்த சித்தாம் சீதாம் அகரோத்து பிரதர்ஷிய காண்பித்து விட்டு எதை காமிச்சி சின்னம் சிறக பிரதர்ஷிய ராமனுடைய வெட்டப்பட்ட தலையை காண்பித்து விட்டு அந்த வெட்டப்பட்ட தலைங்கிறது எப்படி அப்படின்னா மாயா நிர்மித்தம் அதுக்கு அட்ஜெக்டிவ் மாயையின்

தேன அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு காரியனை இந்த மாதிரி ஒரு 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 சீன் கிரியேட் பண்றதுனால சீதாயாக சீதையினுடைய ஹிருதய பரிவர்த்தனம் மனதினுடைய பரிவர்த்தனம்னா சேஞ்ச் பவேது ஆகுமோ அப்படின்னுட்டு தசிய ஹிருதயம் ஹிருதயம்னா எண்ணம்ங்கிற நடத்தம் தசிய சித்தம் நடத்தும் தசியங்கிறது இங்க கசிய ராவணசிய ராவணசிய சித்தம்னா எண்ணம் ஹிருதயம்னா சித்தம் அர்த்தம் எண்ணம் அர்த்தம் அவனுடைய தாட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா சீதாயாக ஹிருதய பரிவர்த்தனம் பவேத்து இந்த மாதிரி ராமனுடைய தலையை காமிச்ச உடனே இனிமே என்ன ஹஸ்பண்டே போயிட்டார் இனிமே என்னை யார் காப்பாத்த போறா ஏதோ ராவணன் கொண்டு வச்சுட்டா இவனையே அடைக்கலமா பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தி மாறுமோ அப்படின்னு ராவணனுடைய தாட்ஸ் சரியா அப்புறம் படிங்க பரந்தோ

ஒரு இல்யூஷரி இமேஜ் தான் அப்படிங்கறத பிரபோத்திய அவளுக்கு வந்து நினைவூட்டி இல்லைன்னா அந்த விழிப்புணர்ச்சியை கொடுத்து சீதாம் சீதையை கன்சோல் பண்ணார் சரியா சரியா இருக்கா ஸ்லோகம் அத ராமசிரேத தர்சன உத்ராந்த சேதனாம் சீதாம் மாயேதி சம்சந்தி திருஜடா சமஜீவயது அந்த இது வந்து திரஜட்டா சீதாம் சமஜீவயத்து அப்படிங்கிற இடத்துல பேசிவ்ல சொல்லும்போது அடுத்த ஸ்லோகம் போலாம் சோ அத ராமச்சேத தர்ஷன உத்ராந்த சேதராம் சீதாம் மாயேதி சம்சந்தி திரிஜடா சமஜீவயத் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா காமம் ஜீவதி மேநாத இதி சா விஜகௌ சுஜம் மத்வா அஸ்ய அந்தம் அதாவது என்ன அப்படின்னா சீதைக்கு வந்து ஆஹா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உயிரோட இருக்கான் அப்படிங்கறதுனால அவளுக்கு வந்து அந்த சோகம் சுஷம்னா சோகம் அந்த சோகத்தை விஜஹவ் அப்படின்னா விட்டுட்டா ஜஹாத்தீன்னு உங்களுக்கு லட்டு வரும் விஜஹவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜஹௌ ஜஹத்து ஜகுஹூ பரஸ்மைபதி ஓகே சோ வந்து அது வந்து நடத்தூட்டு இருந்தாலும் என்ன தெரியுமோ கிரியேட்டட் பை ராவணா டு கன்ஃபியூஸ் சீதா அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னுட்டான் தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் அது வந்து என்ன அப்படின்னா காமம் அப்படின்னா காமம்ங்கிறது பல அர்த்தத்துல வரும் காமம்ங்கிறது அவ்வயம் அந்த காமங்கிறது ஆசைங்கிற அர்த்தத்துல வரும் இந்த இடத்துல திஷ்டியான்னு போட்டிருக்காரு அப்படின்னா என்னுடைய குட் ஃபார்ச்சூன்னால பாக்யவசத்தினால என்னுடைய நாதனானவன் உயிரோட இருக்கார் அதனால சா சீதா சுஜம் விஜகோ அவ வந்து அந்த சோகத்தை விட்டுட்டா இருந்தாலும் என்ன அப்படின்னா பிராங் மத்வா அதுக்கு முன்னாடி அசிய அந்தம் சத்தியம் மத்வா ஜீவிதா அஸ்மி இலஜிதா இருந்தாலும் ஒரு செகண்ட் சீதா டிராமர் வந்து செத்து போயிட்டாருந்தான் நான் நினைச்சா அந்த அவர் செத்து போயிட்டாரு நினைச்ச உடனே இவளுடைய பிராணன் போயிருக்கணும் இல்லையா ஆனா இவ பிராணன் போலையே அதை நினைச்சு இவ வைக்கப்படுறான்

ஆஹ் பிராக்கு சத்யம் அஸ்ய அந்தம் மூணு பதம் இருக்கு ஜீவிதா அஸ்மி இதி ஜீவிதாஸ்மி இலஜிதா லஜிதாங்கிறது உங்களுக்கு இத்த பிரத்தேகம் ஆனா இது வந்து பாசிவ் பாசிவ்ல இல்ல சீதா லஜிதா சீதா அஹ் லஜ்ஜா யுக்தா அதாவது லஜிதாவதி அந்த மாதிரி ஏதோ வரும் ஆஹ் சீதா சரியா இருக்கா உம் கர்த்தரி அர்த்தத்துல யுத்த பத்தியம் வந்திருக்கு அதான் அன்வயம் பார்த்தேன்னா சா மேநாத்த காமம் ஜீவதி இது சுச்சம் விஜகோ பிராக்கு அஸ்ய அந்தம் சத்தியம் மத்வா ஜீவிதா அஸ்மி இது லஜ்ஜி லஜ்ஜிதா சாங்கிறது இந்த சீதா அப்படிங்கிறது என்னுடைய மமமே ஆவயோகோ நௌ நஹ நக அஸ்மச் சப்தத்தினுடைய சஷ்டி விபத்தி எல்லா இடத்துலயும் மமாங்கிற பிரயோகம் தான் பண்ண மாட்டா மேனும் பண்ணுவா ஏன்னா அவாடு ஸ்லோகத்துக்கு வந்து மீட்டர் மமான்னு போட்டா ரெண்டு அக்ஷரம் வந்துடும் மேங்கிறது ஒரு அக்ஷரம் அந்த சீதையானவள் மே நாதக என்னுடைய நாதனான ராமர் காமம் ஜீவதி பாக்யவசத்தினால உயிரோட இருக்கார் இதி என்று சுச்சம் விஜகோ சுகம்ன சுசம்ன சோகம் அதாவது சுச்சு வந்து சகாராந்தம் சுக் சுசோ சுசக சுஜம் சரியா சுஜா அப்படி போகும் சுஜம் அப்படிங்கிறது அந்த சோகத்தை அப்படின்னா தக்தவதி விட்டாள் சா விஜக அதான் மெயின் சென்டென்ஸ் அவள் விட்டுவிட்டாள் எதை விட்டாள் சுஜம் விஜக சோகத்தை விட்டு விட்டாள் அதுக்கப்புறம் சோகத்தை இப்ப விட்டுட்டா ஏன்னா வந்து திருஜட்டா சொன்னதுனால இருந்தாலும் பிராக்கு அப்படின்னா முன்னாடி அவ்வயம் வந்து அசிய அந்தம் இந்த ராமசிய அந்தம் ராமருனுடைய அந்த முடிவை சத்தியம் அத்வா உண்மை என்று நினைத்து கொண்டு ஜீவிதா உயிரோட ஜீவிதா அஸ்மி உயிரோடு இருக்கிறேனே என்று இது லஜிதா சாசிதா சரியா இருக்கா ஆஹ் வந்து அந்த சா சாங்கிறது உங்களுக்கு வந்து தகாராந்த ஸ்திரீலிங்கம் தச்சப்தம் அஹ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மே அப்படிங்கிறது அஹ் சப்தம் தகாரா தகாராந்த அஸ்மட் சப்த திரிசுலிங்கேஷு சமான ரூபா ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அதுக்கப்புறம் நாதகா அப்படிங்கிறது அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம் காமம்ங்கிறது உங்களுக்கு அவ்யயம் ஜீவதி அப்படிங்கிறது ஜீவுங்கிறது தாத்து பரஸ்மை பதி லட்டு லகாரம் பிரதம புருஷா ஏகவச்சனம் எப்படி முன்னாடி ஸ்லோகத்துல வந்து அஹ் சமஜீவயத்து அப்படிங்கறது ஜீவு லங்கு நிச்சு பார்த்தோம் அங்கேயும் ஜீவுதான் தாத்து அந்த ஜீவனுடைய லட்டு பிரசன்டென்சனுடைய ஜீவந்தி சரியா அதுக்கப்புறம் இதிங்கிறது அவ்வயம் சுஜம் அப்படிங்கிறது சகாராந்த ஸ்திரீலிங்கம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் உங்களுக்கு சப்தம் வந்து சுக் சுஜௌ சுசகா சுஜம் சுஜௌ சுசகா சுஜா ஷுப்யாம் ஷுப்யா அப்படி வரும் சப்தம் சரியா இந்த சசிகலா மேடம் சொன்ன மாதிரி ஜலமுக் சப்தம் மாதிரி வரும் ஃபார்வர் சரியா ஜலமுக்யாம் ஜலமுக்தி ஆ விஜஹௌ அப்படிங்கிறது விபூர்வகமான உங்களுக்கு வந்து ஹாங்கிறது தாத்து உங்களுக்கு வந்து அது பரஸ்மை பதி லிட்டுலகாரம் பிரதமபுருஷः ஏகவச்சனம் பிராக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வயம் அஸ்ய அப்படிங்கிறது மதாராந்தம் இதம் சப்தம் புல்லிங்கः சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னது அந்தம் அந்தம்ங்கிறது உங்களுக்கு அகாராந்த நபும்சகலிங்கா த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் சத்யம் அப்படிங்கிறது அகாராந்த நபும்சகலிங்க த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் அதுக்கப்புறம் மத்வா அப்படிங்கிறது மண்ணுங்கிறது தாத்து இத்த பிரத்தயம் சாரி துவா பிரத்தயாந்தம் அவ்வயம் ஜீவிதா அப்படிங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இதுவும் யுத்த தான் இருக்கு அஸ்மி அப்படிங்கறது அசு தாது பரஸ்மைபதி லட்டுலகாரம் உத்தம புருஷ ஏகவச்சனம் இதி அப்படிங்கிறது அவ்வயம் லஜிதா அப்படிங்கிறது ஆகாராந்த ஸ்ரீலிங்கா பிரதமா விபக்திஹி ஏகவச்சனம் அகென் இதுவும் யுத்த பிரத்யத்துல இருக்கு யுத்த பிரத்யம் இதுல வந்து மேஜரா உங்களுக்கு பார்த்தேன்னா சமாசங்கள் எதுவுமே இல்லை சோ ஒன்னும் இல்ல சா சுஜம் விஜஹவ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து கர்மணியில சொல்லும் பொழுது தயா சுச்சங்கிறதுக்கு பிரதமா விபக்தி சுக்காயிடும் தயா சுக்கு விஜஹே சரியா சரியா இருக்கா சோ காமம் ஜீவதி இது படிக்கணும் அர்த்தம் படிக்கணும் படிங்க சா சீதா மே நாத்தக காமம் காங்கிறது சீதா மே நாத்தக அப்படிங்கிறதுக்கு என்னுடைய நாதன் ராமர் அது ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன் போடல அவர் ஆஹ் அப்புறம் காமம் திருஷ்டையா திஷ்டியா திருஷ்டியா திருஷ்டியா ல திஷ்டியா திஷ்டியா வினா குட் ஃபார்ன் அர்த்தம் பாக்கியவசாத்துன்னு அர்த்தம் ஆஹ் ஜீவதி சுச்சம் சோகம் சோகம் காம திருஷ்டியா பாக்கியவசத்தினால என்னுடைய மே நாதக என்னுடைய நாதனான ராமர் ஜீவதி உயிரோடுதான் இருக்கிறார் என்று சுச்சம் சோகத்தை ஆஹ் மிஜஹௌ அக்ய அத்திய ஜெயத்து இருக்கோணம் அதனுடைய லங்கு லகாரம் அத்தி அஜத் சரியா அத்தி அஜத்து பிராக்கு ஆஹ் விட்டுவிட்டா பிராக்குங்கிறது பூர்வம் பூர்வம் ஆஹ் நாதசிய அசிய நாதசிய இந்த நாதர்னுடைய ராமரனுடைய உம் கந்தம் நாசம் நாசத்தை சத்தியம் யதார்த்தம் ஆஹ் யதார்த்தம் சத்தியம்னா யதார்த்தம் உண்மை யதார்த்தம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா யதார்த்தமா இருந்தது அப்படின்னா உண்மையா இருந்ததுன்னு அர்த்தம் அப்புறம் மத்வா ஜீவிதா அஸ்மி பிராணான்னு தாரையாமி மத்வா நினைத்து விட்டு ஜீவிதா அஸ்மி பிராணானு தாரையாமி பிராணனை தரிச்சு கொண்டிருக்கிறேன் வச்சுருக்கேன் ஸ்டில் ஐம் ஹோல்டிங் மை லைஃப் இது என்று லஜிதா லஜ்ஜதே லஜ்ஜதேஸ்ம அப்படின்னா வெட்கப்பட்டால் அதுக்கு லஜ்ஜதேஸ்ம பாஸ்டன்ஸ்ல போட்டா ஸ்மா போட்டா பாஸ்டன்ஸ் இல்லையா அப்புறம் பாவம் முடிங்கோ சீதா மே ஜீவதி திருஷ்டா திருஜடையாதி திரிஜட்டையா போதிதா சீதா திரிஜடையினால் போதனை செய்யப்பட்ட சீதாவானவள் திஷ்டியா பாக்யவசாத்து மே நாதகா என்னுடைய நாதனான ராமர் ஜீவதி உயிரோடுதான் இருக்கிறார் என்று துஷ்டா துஷ்டானா சந்தோஷம் அடைந்தாலும் அர்த்தம் அது யுத்த பிரதேயத்துல இருக்கு துஷ்டா சீதா அவளுக்கு அப்செக்டிவ் அது அசுச்சத்து சீதா ந அசுச்சத்து அவ வந்து ந நோச்சதி அசுச்சத்துங்கிறது லங்குல இருக்கு ஆஹ் அப்புறம் ததாபி ததா அப்பாசம் மண்யமான பிராணதாரணம் கிருதவதி கிளேதி லஜிதா அபூத்து ஆஹ் அதாவது ராமர் இப்ப உயிரோடு இருக்காரு அதன் அப்படின்னுட்டு அவ துஷ்டா சந்தோஷம் அடைந்த பொழுதிலும் கூட ததாபி இவந்தோ என்ன பூர்வம் முன்னாடி பர்த்ரு நாசம் பர்த்தாவினுடைய நாசம் ஆஹ் பர்த்தாவான ராமரனுடைய நாசத்தை மண்யமானா நினைத்து கொண்டு அதாவது அது அது செத்து போயிட்டார் அப்படின்னு நான் அவன் நினைச்சுண்டா கூட பிராணதாரணம் கிருதவதி ஸ்டில் ஹோல்டிங் அர் லைஃப் உயிரை விடல உயிர் போல கீழ

ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு நான் வந்து இந்த மாதிரி கேப்டிவேட் ஆயிட்டேன் இந்த மாதிரி துக்கத்துல இருக்கா அந்த துக்காது துக்கத்தரம் இதற்கரம் அப்படிங்கிறது மோர் இது கம்பேரிவ்ல இருக்கு துக்கதரம் துக்காது துக்கத்தரம் துக்க தமம்னா சோ துக்காது துக்க தரம் இதம் பர்த்ரு பர்த்ரு நாசம் ஞாத்வா ஹஸ்பண்டனுடைய நாசத்தை அழிவை டெத்தை மரணத்தை ஞாத்வா அறிந்து அறிந்துவிட்ட பொழுதிலும் கூட புனர்ஜீவித தாரணம் இது திரும்பியும் ஜீவனத்தை தரிச்சு இருக்காளே அப்படிங்கறதுதான் துக்காத்துரம் சரியா இருக்கா சரியா இருக்கா ஆஹ் காமம் ஜீவதி மேநாத இசா உஷுச்சம் பிராங்மத்வா சத்யமஸ்ய அந்தம் ஜீவிதாஸ்மி இது லஜ்ஜிதா அதுக்கப்புறம் கருடாபாத விஸ்லிஷ்ட மேகநாத அஸ்திரபந்தனா தாசரத்யோகோ க்ஷணக்லேஷ்னஸ்வப்னவருத்தபாவது அதாவது மேகநாதன் போட்ட அந்த நாகாஸ்திரம் இருக்கு பாருங்கோ அந்த பந்தனம் அப்படிங்கிறது கருடாபாத்த விசலிஷ்ட அப்படின்னா கருடன் அந்த சைடு போச்சான் போனதுனாலேயே விஸ்லேஷம் அப்படின்னாலே லூசண்ட் அப்படின்னு அர்த்தம் சிதிலமா இருக்கு ரொம்ப வீடு ரொம்ப சிதிலமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப அஹ் கீக்கடமா இருக்குன்ற அர்த்தத்துல சொல்றோம் இந்த இடத்துல விசிலிஷ்டம்னா இட்இஸ் பின் லூசன்ட் அந்த கருட பாஷம் அஹ் நாக பாஷம்ங்கிறது அவள கட்டப்பட்டது அவ ரெண்டு பேரையும் ஆனா கருடனுடைய அந்த ஆபாத்தம் அப்படிங்கிறது கருடனுடைய ஆகமனம் அவருடைய பிரசன்ஸினாலேயே அது வந்து அந்த இருந்து அவ விடுபட்டுட்டான் அந்த மாதிரி அந்த தாசரத்யோகோ க்ஷணக்லேஷம் தாசரத்யோகோங்கிறது இங்க ராமலக்மண யோகோ இருக்கு அவ ரெண்டு பேருனுடைய அந்த க்ஷணக்லேஷக ஒரு க்ஷணம் தான் தே டிபிகல்டி அது எப்படி இருந்தது அப்படின்னா சொப்னவர்த்தக எப்படி ஒரு சொப்னம் ஒரு செகண்ட் வந்துட்டு போகும் அந்த மாதிரி அந்த நாகாஸ்திரத்தினால பந்தனம்ங்கிறது அவளுக்கு ஒரு செகண்ட் இருந்து ஒரு லைட்னிங் மின்னல் போற மாதிரி போயிடுது ஸ்லோகார்த்தம்

கருடாபாத்த விஸ்லிஷ்ட மேகநாத அஸ்திரபந்தனகா கருடனுடைய ஆபாத்தம் அப்படின்னா ஆகமனம் அஹ் வருகையினால் என்ன அப்படின்னா விஸ்லிஷ்டம் அப்படின்னா சிதிலிதம் லூசனாக்கப்பட்ட மேகநாதனுடைய அந்த அஸ்திரத்தம் அஸ்திரத்தினால் கட்ட கட்டுதல் அது அந்த அஸ்திரபந்தனம்ங்கிறது என்னன்னா க்ஷணக்லேஷக அந்த க்ஷக்லேஷனக இது போறது அப்ஜெக்டிவா கருடாபாத விஸ்லிஷ்ட மேகநாத அஸ்திரபந்தனகணக்ளேஷ அந்த கஷணக்லேஷமானது தாசரத்திவகு அந்த ராமலக்ஷ்மன் ரெண்டு பேருனுடைய சொப்ன இவ சொப்னத்தில் இருப்பது போல சொனே விரத்தகா சொப்ன விர்த்தகா சொப்னத்தில் இருந்தவர்கள் போல அபவது புரியுறதா சரியா இருக்கா நான் சொல்லணும் இப்போ சோ வந்து கருடாபாத விஸ்லிஷ்ட மேகநாத அஸ்திரபந்தகா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அகாராந்த புல்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் க்ஷணக்லேஷகாக்கு போகிறது அதுவும் அகாராந்த புல்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தாசரத்யோஹோ அப்படிங்கிறது இகாராந்த புல்லிங்க தாஷரதி சப்தக சட்டி விபக்ஷம் விபக்தி த்விவச்சனம் ஏன்னா தாசரத்தியினுடைய ரெண்டு பேருப்னபிரவருவப்னவ அப்படிங்கிறது உங்களுக்கு அகாராந்த புல்லிங்கா பிரதம விபக்தி ஏகவச்சனம் ஈவ அபவத் ஆக இருந்து ஈவங்கிறது அவ்வயம் அபவத்துங்கிறது பூதாது லங்லகாரா பிரதம புருஷகா ஏகவச்சனம் சோ இப்ப இங்க கருடாபாத விஸ்லிஷ்ட மேகநாத அஸ்திரபந்தனகா எப்படி சொல்லணும் அப்படின்னா கருடசிய அபாத்தா கருடாபாத்த அப்புறம் கருடனுடைய வருகை கருட வருகை சோ கருடா பாத்தக கருடா கருடனுடைய வருகையினால் உண்டான ஒரு விஸ்லிஷ்டம் ஒரு ஒரு லூசனார் இது சோ கருட கருடா பாத்தேன விஸ்லிஷ்டகா கருடாபாத்த விசலிஷ்டா தனியா வச்சுக்கோங்க மேகநாதஸ்திய அஸ்திரம் மேகநாதாஸ்திரம் அஸ்திரம் மேகநாதனுடைய அந்த அஸ்திரம் வெப்பன் அது அந்த மேகநாத அஸ்திரேண பந்தன மேகனு மேகநாதனுடைய அஸ்திரத்தினால் பந்த் கட்டப்பட்டது வே மேகநாத அஸ்திரபந்தன சோ கருடாபாத்த விசலிஷ்டா மேகநாத அஸ்திரபந்தன எஸ்மின் சக அந்த க்ஷணக்லேஷகாக்கு போறது அப்புறம் க்ஷணம் க்ளேஷா எஸ் சக க்ஷணேஷா ஸ்வப்னவத்தது ஆஹ் ஸ்வப்னே விரத்தன விறத்த தாசதோகோன்னு தசரதஸ்ய அபத்தியம் சொன்னா தாஷரத்தின் சிங்களூர்ல வந்துரும் இங்க வந்து ரெண்டு பேரும் சொல்லணும் ராமர் லட்சுமணர்ல அதனால தசரத்திய அபத்தியே புமாம்சௌ அப்படின்னு சொல்லணும் சோ அந்த வந்துரும் வந்துடும் அதனுடைய சஷ்டி திவிவச்சனம் சொல்லும்போது தயோகோ போட்டிருந்தோம் சோ தாசரத்தி சரியா இருக்கா அடுத்தது அர்த்தம் படிங்க உம் கருத் மதகா கருடனுடைய அப்படின்னா கருத் மத கருத்துனாலே உங்களுக்கு என்ன தெரியுமோ பக்ஷம்னு நடப்போம் விங்ஸ்ன்னு நட்பம் கருத்து அப்படிங்கிறதுக்கு கிரணாதி சப்தாயத்தே வாயு வாயு வசாத்து அதாவது வாயு காத்துல வந்து வந்துதானே ஆகாசத்துலதான பறக்கிறது அது பறக்கும்போது அந்த ரக்கைய அடிக்கிறது இல்லையா அந்த வாயுனுடைய வேகத்தினால சப்தம் கொடுக்கறதுனாலயே அதுக்கு வந்து கருத்துன்னு பேரும் புரியதா சோ கருத்த பக்ஷாக சந்தி அஸ்ய இது கருத்மா கருத்தா அப்படின்னா பட்சங்கள்னு அர்த்தம் விங்ஸ் அர்த்தம் அவைகளுக்கு வந்து கருத்து பட்சங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து கருத்மான்னு பேரு கருத்மதா அப்படிங்கிறது அந்த கருத்மான் கருத்மந்தௌ கருத்மந்தா கருத்மதா அப்படிங்கிறது சஷ்டி விபத்து ஏகவச்சனத்துல இருக்கு சரியா உம் அகிலா மேடம் சரியா இருக்கா ஆமா

அப்படின்னா அவஸ்தையில உண்டானது போல அவ் ஆனது அதாவது அவ வந்து எப்படி வந்து அந்த பெயின அனுபவிச்சா அப்படின்னா இட் வாஸ் ஒன்லி ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த சொப்பனம் சொப்னாவஸ்தையில அனுபவிச்சா அதனுடைய நம்ம எனக்கு சொப்பனத்துல வந்து கண்ல இருந்து ரத்தம் வந்ததுன்னா நான் எடுத்து வந்து பேண்டேஜா போட்டுப்பேன் போட்டுக்க மாட்டேன் இட்ஸ் ஒரு ஏதோ ஒரு இமேஜினேஷன் தான் அந்த மாதிரிதான் இருந்ததுதான் அவளுக்கு அந்த அட்டாக் புரியுறதா அடுத்தது பாவக படிங்கோ உம் யுத்தே பாவக யுத்தே இந்திரஜிதா நாகாஸ்திரேன ராமலக்ஷ்மணவ் பந்தவ் அபவதாம் பந்தவ் அபவதாம் அது வந்து சந்தியில இருக்கு பத்தாவபா அவபதாம்னு இதுல இருக்கு டெக்ஸ்ட்ல நான் பிரிச்சு ஜித் வரும் சோ இந்திரஜிதா நாகாஸ்திரேன நாகாஸ்திரத்தினால் ராமலக்ஷ்மணும் ராமரும் லக்ஷ்மணம் இருவரும் கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் ராமலக்ஷ்மணவும் அபவதாம் பத்தவும் அபவதாம்

ஆஹ் ஏன் ஏதா எஸ்மாக காரணத்துன்னு அர்த்தம் ஏன் எந்த காரணத்தினால அப்படின்னா கருத்மத ஆகமன மாத்திரை கருத்மான் கருத்மதங்குற சஷ்டி அவர் அந்த கருடனுடைய ஆகமன மாத்திரத்தினே வந்ததுனாலேயே அது அஸ்திரபந்த அப்படின்னா தசிய அஸ்திரபந்த அந்த மேகநாதசிய அஸ்திரத்தினால உண்டான அந்த பந்தமானது ஷிதிலிதா சிதிலித்த லூசனாக்கப்பட்டது ஐ மீன் விடுவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் சரியா அப்புறம் ಗರುಡಾಪಾತ ವಿಶ್ಲಿಷ್ಟ ಮೇಘನಾಥ ಅಸ್ತ್ರ ಬಂಧ ಬಂಧನ ದಾಶರತ್ಯೋ ಕ್ಷಣ ಕ್ಲೇಶ ಸ್ವಪ್ನ ವೃತ್ತ ಇವ ಅಭವತ್ ಇದೋಡ ನಿರ್ತಿಕ್ಲಾಸ